ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே. ஸோ ஃபைனலி த மோஸ்ட் அவெட்டர் தலைவர் 1-1-1-க்கான டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் டீசர் பற்றின என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஷேரும் பண்ண போகிறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரேஸோட 171வது படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது யாரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கம்மி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசரை பொறுத்தவரைக்கும் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக டைட்டில் டீசருக்கான விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வந்து பேசியாகணும். சர்க்கார் விக்ரம் படத்துக்கு கேமராமேன் ஒர்க் வந்து பண்ண கிரீஷ் கங்காதான் தான் இந்த ஒரு படத்துமே கேமரா ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கான விஷுவல் பார்க்குறமே சூப்பராக இருந்திருக்கு. முக்கியமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருந்தா மட்டும், அதே மாதிரி கோல்டு மட்டும் தனியாக காமிச்சிருந்தா மட்டும், இது எல்லாமே இந்த ஒரு டைட்டில் டீசரில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் கூட சொல்லலாம். லோகேஷோட கான்செப்ட்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா விக்ரம் அண்ட் லியோ இந்த ரெண்டு படங்களுக்கான டைட்டில் டீசரை கம்பேர் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக எனக்கு தோணுச்சிருந்துச்சு. இதை விட என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட் எனக்கு இருக்கும்னு செஞ்சு. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கம்மி ஷேர் பண்ணுங்கள். நம்ம லோகேஷோட ஐடியா இந்த ஒரு டீஸில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அனிருத்தோட மியூசிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹுக் லைன் பிடிக்கும் சென்டார், அது இந்த ஒரு டைட்டில் டீஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் லுக் ஆகட்டும், அவர் பேசுகிற டைலாக் ஆகட்டும், அண்ட் அவர் ஃபைட் பண்ணுற விதம் எல்லாமே இந்த ஒரு டீசரில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்ஸு கூட சொல்லலாம். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 72 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்குமே அவருடைய அந்த ஒரு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. நான் வந்து ஜெயலலிதா தியேட்டர்லேயே பார்க்கும்போது வியந்து பார்த்துட்டு இருந்தேன். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸுமே வியந்து பார்த்துட்டு இருந்தேன் அவரை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டைட்டில் டீசரை பார்க்கும்போதும் எனக்கு இருக்கும் செஞ்சு. தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. 4 லாங்குவேஜ்க்கான டைட்டில் ஃபாண்டுமே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 லாங்குவேஜ் இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசருமே ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான ஐடியா. இப்போவுமே இந்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் பேன் இண்டியா அளவில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கான டைட்டில் டீசரில் கமல் சார் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்வார். லியோவோட டைட்டில் டீசரில் விஜய் சார் பிளட்டி ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்வார். இப்போது இந்த ஒரு கூலி படத்துக்கான டைட்டில் டீசரில் நம்ம ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பார்க்க வச்சுருப்பீங்க. முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சிருக்காரு. ஸோ விக்ரம் படத்தில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்ல வந்துருப்பார் கமல் சார். இங்கே நம்ம ரஜினி சார் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருக்காரு. எல்சி கூட வரக்கூடிய படம் கூலி படம் வந்து கிடையாது. மாநகரம், மாஸ்டர் இந்த ரெண்டு படங்களை போல் இந்த ஒரு படம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக இருக்கும் போது நம்ம லோகேஷ் கணேஷ் அஃபிஷா முன்னாடியே ஷேரும் பண்ணிட்டாரு.